தன் மனைவி நினைவுக்கு வரக்கூடாது தன் தாய் நினைவுக்கு வர வேண்டும் என்று சொல்வதற்காகவே இந்த காட்சியை கொண்டு வந்து கம்பன் சேர்க்கிறார். இவையெல்லாம் எதற்காக? புலனை அடக்குவதற்காக, வாழ்வை நெறிப்படுத்துவதற்காக. நிறைவாக சொல்கிறேன், ராமனுக்கு கொஞ்சம் கூட குறையாத பாத்திரம் தான் ராமன். நீங்கள் ராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் வான்மீகி காட்டுகிற ராமனானாலும் சரி, கம்பன் காட்டுகிற ராமன் ராவணனானாலும் ராமனுக்கு சமமான ராமன் எந்த முறை சொல்ல ராமன் ஆண்ட இலங்கையை பற்றி கம்பன் என்ன சொல்றார்? இலங்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் சொர்க்கம் நரகம் என்கிறார். சொர்க்கமே இலங்கையோடு ஒப்பிட்டால் நரகம். அப்படியானால் இலங்கை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ராமன் நல்ல அரசு செய்யவில்லை என்று நினைவீர்களா? அதற்கு கம்பனை பதில் சொல்றார், நிறையும் ஞானத்து உத்தமர் உறங்கினர் யோகியர் துயின்றனர் என்கிறார். இலங்கையில் நிறையும் ஞானத்து நிறைந்த ஞானம் பெற்ற உத்தமர்களும் யோகியர்களும் நிம்மதியாக உறங்கினார். அறம் தவறிய இடத்தில் ஞானி நிம்மதியான உலகம் வருமா? யோசிக்க வேண்டும். அவ்வளவு முறையான ஆட்சியை வழங்கியவன் ராம். ஆளுநர் பாடுநர் ஆகி கழிக்கின்றார்களால் கவல்கின்றார் ஒருவரை காணி சொல்வது யார்? அனுமன். இதுதான் கம்ப சத்தியம். கவிக்குற்றாக கூட கம்பன் சொல்லவில்லை, அனுமன் தன்னுடைய பிறக்கரிய பெருநாயகனாக ஏற்றுக்கொண்டது ராமனை. அந்த ராமனுடைய மனைவி சீதையை அபகரித்தவன் என்கிற கோபத்தில் இலங்கைக்கு வந்திருக்கிறான். தன் பகைவன் அந்த பகைவனை பற்றி அவனுடைய ஆட்சியை பற்றி இவனே வாயாக புகழ்கிறான் என்றால் இதை விட சான்று ராவணனுடைய ஆட்சிக்கு கிடையாது. சுட்டி சுட்டு பார்க்கிறான். ஆளுநர் பாடுகிறான் அழிக்கும் தேரல் உண்டு, ஆளுநர் பாடுகளாகி கழிக்கின்றார்களா கவல்கின்றார் ஒருவரை காணி. எங்கு பார்த்தாலும் ஆட்டம், எங்கு பார்த்தாலும் பார்த்து, எல்லா இடத்திலும் கழிப்பு, எங்கேயும் கவலை இல்லை. பொய்குள்நாடு இந்த நாட்டை சாமவேதத்தில் வீடு இணையத்தவன். அவன் இசை பாடினால் வீணையை மீட்டி கைலாயத்திலே இருந்து இறைவனே இறங்கி வந்து கேட்பான். அப்படிப்பட்ட அவனுடைய பாதங்களிலே இருக்கக்கூடிய கடல், வீர கடல் இருக்கிறது. அந்த கடல்கள் அனைத்தும் தேய்ந்து கிடக்கின்றன. அவனுடைய வீர கடல்கள் என்னாலே தேய்ந்தது என்றால் அவனிடம் தோற்ற அத்தனை தேவாதி தேவர்களும் அவன் காலை மண்டியிட்டு மண்டியிட்டு அவர்கள் தலை பட்டுப்பட்டு தேய்ந்தான். அந்த விரலிலே இருக்கக்கூடிய வீரக்கடல் அவ்வளவு வீரம் சேர்ந்தவன், அவ்வளவு ஆற்றல் மிக்கவன், அவ்வளவு தவம் செய்தவன், ஆயிரம் வேதங்கள் இருந்தவன். ஆனால் ஒரு தவறுதான் செய்ய சீதையை அவன் சிறையெடுத்தான். மாற்றானுடைய மனைவியை அவன் சிறையெடுத்தான். ஒரே ஒரு தவறுதான் செய்ய ஒரு தவறு செய்யப்படுகிறது. ஆலோசனை மண்டலம் நடக்கிறது. சீதையை சிறையெடுப்பதற்கு அவன் யாரையும் ஆலோசனை கேட்டு சிறையெடுத்து அசோகவனத்தில் வைக்கப்படுகிறான். நீங்களும் ஒரு வழியாக இந்த பொறுப்பிருக்க வேண்டும் பேசுபவருக்கு. எழுத பேனாயிருந்தால் சமூகத்தை பற்றிய சிந்தனை, பேச வாயை திறந்தால் சமூகத்தை பற்றிய சிந்தனை, வராவிட்டால் உனக்கு இடம் உயரமான இடம் என்கிறேன். உயரமான இடத்தில் இருந்தால் இன்னும் தாழ்ந்தவர்கள் நாங்கள், உன்னால் நாங்கள் உயர வேண்டும் என்று சொல்லித்தானே நீங்கள் பள்ளத்தில் உட்கார்ந்து கொண்டு கேட்கிறீர்கள். பள்ளத்தில் இருப்பவருக்கு மேலும் பள்ளம் வழிபடத்தாக தான் வருவோம் என்றால் நீங்கள் இடத்து வர வேண்டும்.
தேடி தேடி படிக்க வேண்டும். ராமன் பெரியாரி பூரணனை என்ன சொல்கிறார், ராமன் ஆரியன், ராவணன் ராவணன், சீதை ராவணன், அனுமன் ராவணன், தாடகை ராவணன். இந்த ஆரிய முனிவர்களுக்கு எதிராக புனித போர் நடத்தியவர் தான் திராவிட ராவணன் சொல்றார். சரி, இவற்றையெல்லாம் சகித்துக் கொண்டால் ஒரு இடத்தில் சொல்கிறார், சீதையை ராவணன் சிதை எடுத்தது தமிழர் போர் முறைக்கு உகந்த ஒன்றுதான். தமிழருடைய போர் முறைக்கு உகந்த ஒன்றுதான் சீதையை சிதை எடுத்தது. அதற்கு அவர் என்ன நியாயம் சொல்கிறார், ராவணனுடைய தங்கை சூர்பனகையுடைய மூக்கையும் மார்பையும் அறிந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியவனுக்கு தன்னுடைய குலத்தில் பிறந்த ஒரு பெண்ணை மானபங்கம் செய்தவனுக்கு சரியாக உழைக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய குலத்திலே எந்த ஒரு பெண்ணையும் எடுத்து வந்தான். சரி, ஆனால் கம்பன் சொல்லுகிற இடம் இருக்கிறது, கும்பகர்ணன் மூலம் பூரணலிங்கத்திற்கு சரியான பதிலை சொல்லி இருக்கிறான். பூரணலிங்கம் புரிந்து கொள்ளுங்கள், மிகப்பெரிய தமிழறிஞர் தான். இப்பொழுது கும்பகர்ணன் எடுத்து பேசுகிறான், ராமன் என்ன பேசுகிறான் தெரியுமா, ஆயிரம் மலை பொருள் உணர்ந்து அமைந்தவன் நீ, ஆயிரம் மலை பொருள் அறிந்தவன் நீ என்று சொல்லவில்லை, ஆயிரம் மலை பொருள் உணர்ந்து அமைந்தவன். அறிதல் பேர் உணர்தல் பேர். நாம் எல்லாத்தையும் அறிந்து கொண்டு ராமாயணம் கேட்டுக்கொண்டிருக்கிறது, அறிவு உணர்வு உணர்ந்தால்தான் செயல்பட சொல், அறிந்தாலும் செயல்பட சொல்ல. எனவே உணர்தல் முக்கியம். அதனாலே தான் நீங்கள் பாஞ்சாலி சபதத்தை பார்த்தால் கூட பாரதி என்று சொல்லுவான், ஆயுதங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்திருந்தான் சிச்சி சிறிய செய்கை செய்தான். ஆயுதங்களான நீதி அவை அறிந்த தருமன் என்று சொன்னாலும் இலக்கண பிழை வந்துவிட, அவை உணர்ந்த தருமன் என்று பேசுகிறார். உணர்ந்ததான் இங்கே சொன்னான், நீ ஆயிரம் மலைக்கு பெருமணி அறிந்தவன் இல்லை, உணர் நீ செய்யலாம். இப்போ சொல்கிறான், பெருமன் தேயம் வைத்திருந்தான் சிச்சி சிறிய செய்கை செய்தான். ஆயிரங்களான நீதி அவை அறிந்த தருமன் என்று சொன்னாலும் இலக்கண பிழை வந்துவிட, அவை உணர்ந்த தருமன் என்று பேசுகிறார். உணர்ந்ததான் இங்கே சொன்னான், நீ ஆயிரம் மலைக்கு பெருமணி அறிந்தவன் இல்லை, உணர் நீ செய்யலாம். இப்படி சொல்கிறான் பாருங்க, அதுதான் வேறு ஒரு குலத்தோன் தேவியை சிறை வைத்த செயல் நன்றோ என்று கும்பகர்ணன் கேட்கவில்லை. வேறு ஒரு குலத்தோன் தேவியை நீ சிறை வைக்கலாம், ஏனென்றால் உன் சகோதரியை மானபங்கப்படுத்தியவனுடைய மனைவியை நீ பழிக்கு பழி வாங்க கொண்டு வந்து சிறை வைக்கலாம். ஆனால் மிக தெளிவாக பேசுகிறார், ஒரு வழக்கை வைக்கின்ற வழக்கறிஞருக்கு தான் சுற்றி உண்டை கும்பகர்ணன் பேசுவதை பார்க்க ராவணன் சொல்றான், வேறு ஒரு குலத்தை